ஆவினின் இதயம் பால் கொடுக்க அறிமுகம் செய்யப்பட்டதோ இவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான். தீபாவளி என்பது நெல் நெய் விற்பனை அதிகமானது, புதிய இனிப்பு வகை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு, 12 விதமான கேக் வகை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி தீபாவளியின் போது 55 கோடி ரூபாய்க்கு தான் விற்பனை நடந்துச்சு. ஆனால் கடந்த ஆண்டு நம்முடைய ஆட்சியில் 82 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த தீபாவளியின் போது 116 கோடி ரூபாயாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கடந்த ஆட்சியை விட பால் பொருட்கள் என்பது பல மடங்கு அதிகமாகியிருக்கு. இவை அனைத்துக்கும் ஏதோ நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் மட்டும் காரணம் அல்ல, இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசமும் ஒரு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.